வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எப்படி நம்மளோட Android மொபைல்ல நம்ம தமிழ்ல பேசுறது அப்படியே டைப் ஆகும் அத WhatsApp Telegram மாதிரியான அப்ளிகேஷன்ல பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத தான் முதல்ல அதுக்கு Play Store போய்க்கோங்க அப்ப Play Store போயிடு Play Storeல Google இண்டி கீபோர்ட் அப்படினு தேடுங்க இல்ல தமிழ் இண்டி கீபோர்ட் எப்படி தேடினாலும் சரி நான் தமிழ் இண்டி கீபோர்ட் அப்படினு தேடுறேன் இப்ப Google இண்டி கீபோர்ட் வருதா அந்த Google இண்டி கீபோர்டை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அக்செப்ட் கொடுத்துக்கோங்க इंस्टॉल इंस्टॉल इंडी कीबोर्ड ओपन आगे नम्बर सेटिंग्स एनेबल इंडी कीबोर्ड इंस्टॉल पन्ने गूगल इंडी कीबोर्ड ना सेटिंग्स एनेबल पन्नीरवा अब ना एनेबल इन सेटिंग्स अब இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா Google இண்டி கீபோர்ட் அப்படிங்கறதுக்கா Google இண்டி கீபோர்ட் அப்படிங்கறத நாம எனேபிள் பண்ணிரப் போறோம். இப்போ Google இண்டி கீபோர்ட் எனேபிள் பண்ண உடனே ஒரு பாப்அப் வருது. இனிமேல் நீங்க Google இண்டி கீபோர்ட்ல டைப் பண்ணுவீங்க. அப்ப நீங்க டைப் பண்ற எல்லா கரெக்டரையும் Google இண்டிகேட் எடுக்கும் அப்படிን கேக்குது. நான் ஓகே அப்படிን கொடுத்துறேன். அதுல அவ்வளவுதான். செலக்ட் இன்புட் மெத்தட் அப்படிን கேக்குது. செலக்ட் இன்புட் மெத்தட்ல என்னோட மொபைல்ல இதுவரைக்கும் டச் பேல் அப்படிን இருந்தது. இதுக்கு அப்புறமா நான் என்ன மாத்திக்கிட்டேன்னா எனக்கு Google இண்டி கீபோர்ட் வந்து என்னோட सेलेक्शन अभी ना मतिक डन कुछ स्टेप थ्री नम अक्सप्ट कटायमे मुड़ज इंब गूगल इंडी कीपोर्ड नम्बर एनेबल पड़ो इप्ड एनेबल पड़न पड़नों अब मोबाइल सेटिंग अभी सेटिंग लैंग्वेज अब इोबल वो विवो मोबाइल இதுல நான் லாங்குவேஜ் எடுத்து காமிக்கிறேன் இதே மாதிரி உங்க மொபைல்ல எங்க லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு போங்க இங்க நம்ம ஏற்கனவே பண்ண Google இண்டி கீபோர்ட் அப்படிங்கிறது எனேபிளா தான் இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த Google வாய்ஸ் டைப்பிங் அப்படிங்கறத மாத்த போறோம் இந்த Google வாய்ஸ் டைப்பிங்ல பாருங்க மேல லாங்குவேजेस இருக்கா இந்த லாங்குவேजेस இருக்கிற இடத்துல இங்கிலீஷ் அப்படினு இருக்கு அப்படி இங்கிலீஷ் அப்படினு இருக்கறத நம்ம மாத்த போறோம் எப்படி மாத்த போறோம்னா இந்த இடத்துல இங்கிலீஷ்ங்கற இடத்துக்கு போயிடு இதிலேயே உங்களுக்கு தமிழ் வேணும் அப்படினா தமிழை கிளிக் பண்ணிட்டு அது மேலயே ஒரு செகண்ட் உங்க விரல வச்சிரணும் இப்போ நான் இதல தமிழ் அப்படிங்கறத தேடுறேன் இதல தமிழ்ங்கறது கீழ வருது எங்க இங்க தமிழ் வந்துருச்சு இப்போ நான் தமிழ் இந்தியா அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அது மேலயே விரல் வச்சு அமுக்கறேன் அப்ப இந்த இடத்துல செலக்டட் ஆஸ் தி பிரைமரி லாங்குவேஜ் அப்படினு கீழ வருது அவ்வளவுதாங்க இப்போ நான் சேவ் அப்படினு கொடுத்துறேன் இப்போ வந்து கூகுள் அந்த இண்டி கீபோர்ட் வந்து கேக்குது நீங்க வாய்ஸ் டைப்பிங்க்கு தமிழ்ல கொடுத்திருக்கீங்களே அத திரும்ப இங்கிலீஷா மாத்திரவா அப்படிን கேக்குது இல்ல நான் நோ தேங்க்ஸ் அப்படிን கொடுத்துக்கிறேன் இப்போ நான் இனிமேல் யார்கிட்ட வேணாலும் தமிழ்ல பேசுறது அப்படியே டைப் ஆகுறத பார்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ என்னோட வாட்ஸ்அப்க்கு போறேன் நான் வாட்ஸ்அப்ல போயிட்டு என்னோட நண்பர்கள்ட்ட இந்த இடத்துல டைப் பண்ண போறேன் இப்போ நான் டைப் பண்றதுக்கு பதிலா இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு மைக் சிம்பல் இருக்கா அந்த மைக்ரோஃபோன் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கிறேன் அத பிரஸ் பண்ணா Try saying something, tap to pause அப்படினு வருதா இந்த பாருங்க நான் சொன்னது அப்படியே வந்துருச்சா இப்போ நான் திரும்ப ஒரு தடவை உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த இடத்துல இப்போ நான் இதெல்லாத்தையும் டெலீட் பண்ணிறேன் இதெல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை இத அழுத்துறேன் வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கிறீர்களா அவ்வளவுதாங்க இதே மாதிரி வாட்ஸ்அப்ல டெலிகிராம்ல எதுல வேணாலும் நீங்க நினைச்சதை நீங்க பேசிக்கலாம் பேசி தமிழ்லயே மெசேஜ் அனுப்பிச்சுக்கலாம் அப்ப இனிமேல் தமிழ் டைப்பிங் நமக்கு தெரியணும் அப்படிங்கற கட்டாயம் இல்ல இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம்